ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட இசை குட்டியேச்சனால் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கஹானி பார்ட்டில் லாஸ்ட் கஹானி ஒனான மெஹந்த் கி கமாயி அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த கமாயி அப்படின்னா பணம் மெஹந்தி கி கமாயி உழைப்பின் மூலியமாக பெற்ற பணம் அந்த லெசனை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குறத ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன நான் எடுக்கிற வித உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை பிடிச்சிருந்தா அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை இன்னும் வேறு விதமாக மாற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் மெஹந்தி கமாயி ஏக் அமீர் பாப்னே அப்னி ஆலசி பேட்டே கோ புலாக்கர் கஹா ஜா குச்சு கமா லா ஏக் அமீர் பாப் அப்படின்னா ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்னி ஆலசி அப்படின்னா தன்னுடைய ஆலசி அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை கூப்பிடுறாரு புலாக்கர் கஹா கூப்பிட்டு சொல்கிறாரு ஜா குச்சு கமா லா போ போய் ஏதாவது சம்பாரிச்சிட்டு வா அக்கமா லா சம்பாரிச்சு கொண்டு வா லடுக்கா லாப்பர்வா அந்த பையன் வந்து எப்படி இருக்கான்னா லாப்பர்வா அப்படின்னா பொறுப்பற்றவனாகவும் நிர்லஜ் அப்படின்னா ஒரு வெக்கமே இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கான் காம் கர்ணிக்கு உஸ்கி ஆதத்து ந தீ வேலை செய்யணும் அப்படின்றது அவனுடைய பழக்கத்திலேயே கிடையாது ஆதத் சின்னதே கர் உசே குச் அவன் வந்து இப்போ இப்ப வந்து அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு இல்லையா அதனால அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட போறான் போய் அழுது கஷ்டப்பட்டு அவங்க அம்மாட்ட ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணி அம்மா இந்த மாதிரி இப்படி அப்பா பண்ணுறாரு நான் சம்பாதிக்கணும்னு சொல்கிறாண்ணா இன்றைக்கி வந்து சம்பாதிக்கல என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் வந்து இது பண்ணி சொல்கிறான் ஸோ அவங்க அம்மாவும் வந்து குச்சி தேனே ராஜி கராதியா அவங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து சம்பாரிச்சுப்பான்னு இல்லையா அதனால் தன்னுடைய மகனுக்காக கொடுக்குறாங்க மாசே பேட்டே காக் தேகா ந கயா உஸ்னே உசே பாஞ்சு ரூபையே பக்சே சே நிகால் க தே தியா ஸோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதனால பையனுடைய அந்த பேட்டேக்கா துக்கு பையனுடைய அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாம அம்மா வந்து அஞ்சு ரூபாயை பக்ஸேஸே நிக்கால் பர்ஸ்லேருந்து அவங்களுடைய இருந்து எடுத்து கொடுத்துட்றாங்க ராத்துக்கோ பாப்னே போச்சா பேட்டா துணி கியா கமாயா நைட்டு வந்து அப்பா வந்து கேட்குறாரு என்னடா சம்பாரிச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அப்பா வந்து கேட்குறாரு லடுக்கேனே ஜாட்டு சே ரூப்பாயா நிக்காலுக்கு தியா ஸோ அந்த பையன் வந்து சே உடனே சடனாக வந்து அந்த அம்மா கொடுத்தாங்களே அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து காமிக்கிறான் அனுபவி பித்தா சபு சமஜ் கயா அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு வந்து இது தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உஸ்னே ஜா இசே குயே மே ஃபேங்க் ஆ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு ஓகே ஜா போ போ நீ வந்து இந்த அமௌண்ட்டை குய்யே மே ஃபேங்க் குயே அப்படின்னா கிணத்துல வந்து வீசிட்டு வா அப்படின்றாரு லடுக்கேனே ஜட்பட் ஜாக்கர் ருப்பையா குயே டா தியா ஸோ பையனும் வந்து ஜட்பேட் அப்படின்னா உடனே போய் அப்பா சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூபாயை வந்து எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டு வந்துடான் அகலே தின் பித்தானே ஃபிர் கஹா ஜா குச்சு கமா லா நகிந்தோ ஆஜ் போஜன் நஹி மிலேகா அடுத்த நாளும் வந்து அப்பா சொல்கிறாரு ஓ இன்னைக்கு வந்து சம்பாரிச்சிட்டு வா நஹிந்தோ இல்லைன்னா ஆஜ் போஜன் நஹி மிலேகா இன்றைக்கி உனக்கு சாப்பாடு கிடையாது லடுக்கா அப்படி பஹின் கே பாஸ் ஜாக்கர் ரோனே லகா ஸோ இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அக்கா கிட்ட சகோதரி கிட்டே போய் இந்த மாதிரி வந்து ஆளுகிறான் அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு எனக்கு அமௌண்ட் வேணும் சம்பாதிக்கணுன்றாரு அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான் பகினே தரஸ் காக்கர் பாஞ்சு ரூபாயே அப்பினே பாசே உசே தே தியே கே தரஸ் ஸோ அவங்க வந்து இந்த சகோதரிக்கு வந்து தன்னுடைய தம்பி சகோதரன் அப்படின்றான் அவங்க மேலே தரஸ் காக்கர் இறக்கம் வந்துடுது ஸோ அவங்க வந்து ஒரு அஞ்சு ரூபாயை தங்கிட்டுருக்கிறத எடுத்து கொடுத்துட்றாங்க பாப் நே லாயா லடிகேசே இப்போ வந்து அப்பா மறுபடியும் நைட்டு என்ன சம்பாரிச்ச அப்படின்னு லடிக்கே நே ஜேப் நிக்கால் பாப் கே ரக்கு தியா ஸோ அந்த பையன் வந்து ஜேப் க தன்னுடைய ஜோப்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து அப்பா முன்னாடி ரக்கு தியா வைக்கிறான் பாப் போலா ஜா இசே ஃபேங்க் கு லடுக்கேனே வைசாகி கியா இப்போ அப்பா வந்து சொல்கிறாரு போய் முதல்ல ஃபஸ்ட் நாள் எப்படி சொல்கிறாரு அதே மாதிரி போ இதை போய் கிணத்துல வீசிட்டு வா ஃபேங்க் ஃபேஸ் வீசிட்டு வா அப்படின்றாரு லடுக்கேனி வைசாகி கியா அந்த பையனும் அதே மாதிரி பண்ணிடுறான் அனுபவி பித்தானே பத்னி அவர் பேட்டி பாகர் பேஜ் தியா ஸோ அந்த அனுபவசாலியான அந்த அப்பா வந்து என்ன பண்ணணும் அவருக்கு தெரியுது ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவி மற்றும் மகளை வந்து பாக பேஜ் தியா நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க வெளியூருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து அவங்கள வெளியூருக்கு அனுப்பி வச்சிடறாங்க ஏன்னா வந்து அம்மா சகோதரி இருந்தால் தானே இவர் இப்படி பண்ணுறான் அதனால் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சுறாரு பித்தானே கே பிராத்தக உட்னே பர் கஹா ஜா குச்சு கமா கர் லா நஹிந்தோ ராத்து கோஜன் நகி மிலேகா அப்பா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து பேட்டேஸே பிராத்தக உட்டுனே பார் கஹா ஏர்லி மார்னிங்கே வந்து எழுந்திரிக்க சொல்கிறாரு எழுந்திருச்சி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அப்புறமா சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து குச்சு கமா கருளா இன்றைக்கெல்லாம் சம்பாரிச்சிட்டு வா இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது நைட்டு சாப்பாடு கிடையாது அப்படின்றாரு பேட்டா தின்பர் சுஸ்து பைட்டா ரஹா அவன் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் தின்பர் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே அப்படியே சோம்பேறியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பெசாமல் உட்காந்துட்டு இருக்கான் உஸ்கி ஆங்கோம்சே ஆசும் பெஹ்தே ரஹே அவனுடைய கண்களிலிருந்து ஆங்கோசே ஆசும் அப்படின்னா கண்ணீர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது என்னடா பண்ணுறது அம்மாவும் அக்காவும் இருந்தாங்க வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு அழுகையாக வருது கோயி உஸ்கி சுது லேனே வாலா ந த இப்போ வந்து அவனை வந்து கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை அவன் பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு இந்த மாதிரி கொடுக்குறக்கு சுது லேனே நேதா நே தா அவனை கண்டுக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை என்ன பண்ணுறது விவஷ் ஹோக்கர் சந்தியாக்கே சமய வகுட்டா அவர் பாசார்மே மஸ்தூரி கோஜ்னே லகா ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவன் வந்து ஒரு நம்பிக்கையோடு சரி ஓகே நம்ம போய் சந்தியாக்கே சமய ஈவினிங் டைமில் அவன் வந்து எந்திரிக்கிறான் எந்திரிச்சு கடைவீதி பாசார்மே மஸ்தூரி கோஜ்னே கடைவீதிக்கு கிளம்புறான் போய் கடை கடைவீதிகள் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடுறான் ஏக்கு சேட்டுனே கஹாக்கி மேரே யஹ் மேரா யஹ் சந்தூக் உட்டாக்கர் கர் பகுங்ஷாதே மே துஜே பாஞ்சு ரூபாயே தூங்கா அப்போது ஒரு சேட்டு வந்து சொல்கிறாரு மேரா யஹ் சந்துக் உட்டாக்கர் நீ என்னுடைய சந்துக் அப்படின்னா பெட்டி பெட்டியை தூக்கிக்கிட்டேன் அப்படின்னா தூக்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்த அப்படின்னா நான் உனக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்றாரு அமீர் பாப்கே பேட்டேனே சந்துக் உட்டாக்கர் சேட்டு கே கர் பகும் ஷாயா அந்த செல்வந்தரனுடைய அப்பா அவனுடைய பையன்தான் இவன் ஸோ அவன் வந்து சந்தூக் குட்டாக்கர் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு சேட்டோட வீட்டில் போய் சே சேர்த்தர்றான் வஹு தக்கர் சூர் ஹோகயா அவனுக்கு ரொம்ப டயர்டாயிருது ஏன் வந்து அவன் வந்து அப் எப்பவுமே வேலையே செய்ய மாட்டான் ரொம்ப சோம்பேறியாக இருப்பான் அப்படி இருக்கவன் வந்து தக்கர் சூர் ஹோகயா அப்போ வந்து இப்படி பெட்டி எடுத்துகிட்டு போய் ஒருத்தனுடைய வீட்டில் வச்சுட்டு போது அவனுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப களைப்பாயிருது டயர்டாயிடுது உஸ்கே பாவ் காம்ப் ரகேத்தே அவர் கர்தன் தத்தா பீட்டுமே பயங்கர்தர்து ஹோ ரஹாத்தா உஸ்கே பாவ் காம்ப் அப்படின்னா அவனுடைய கால்கள் கால்கள்லாம் வந்து காம்பு அப்படின்னா நடுங்க ஆரம்பிச்சிருது ஏன்னா வந்து அவன் தூக்கிட்டு போயிருக்கால் அவனுடைய அந்த கஷ்டத்தினால அவனுக்கு காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது கர்தன் தத்தா பீட்டுமே பயங்கர் தர்து அவனுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் அவனுடைய அந்த முதுகெல்லாம் வந்து பீட்டு அப்படின்னா முதுகெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு தர்து அப்படின்னா வழி ஏற்படுகிறது ராத்துக்கோ பாப்னே பூச்சா பேட்டா ஆஜ் தூணே கியா குச்சு கமாயா இப்போ நைட்டு அதே மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு அப்படியே பையா ஏதாவது கியா குச்சு கமாயா ஏதாவது சம்பாரிச்சியா அப்படின்னு லடுக்கேனே பாஞ்சு ரூபாயே கா நோட் நிக்கா திக்காயா ஸோ இப்போ வந்து அந்த பையன் ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து காட்டுறான் பா போலா ஜா இசே குயேமே டால் ஆ அப்போ பையன்கிட்ட சொல்றாரு அதே மாதிரி போ இதை போய் குயேமே டால் கிணத்துல வீசிட்டு வா போட்டு வா அப்படின்னு லடுக்கே கோ குரோத் ஆகையா இப்போ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து அம்மா கொடுத்தாங்க சகோதரி கொடுத்தாங்க அதெல்லாம் ஓகே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் இப்போ வந்து இவன் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கான் ஒருத்தவங்க வீட்டில் அதனால் அவனுக்கு கை காலெல்லாம் வலிக்குது காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ வந்து இவர் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி குரோத் ஆகையா கோவம் வந்துருச்சு பயங்கர கோவம் வந்துருச்சு வஹு போலா யகு மேரி கமாயி கமாயிஹே அவன் வந்து சொல்றான் இது மேரி மெஹந்தி கமாயே என்னுடைய கடின உழைப்பின் மூலியமா வந்த அமௌண்ட்டு கிடைச்ச பணம் மே சொல்கிறான் என்னுடைய உடம்பு கை காலு எல்லாமே வந்து அவ்வளோ வலிக்குது ஆப் கே கி துக்குனே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ உடல் உழைப்பு செஞ்சு என்னால் முடியலை நீங்கள் சொல்கிறீங்க இதை கொண்டு போய் குயேமே டால் ஆ கிணத்துல போட்டுவான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உனக்கு ரொம்ப கோவம் வருது அனுபவி பித்தா சப்பு குச்சு சமச்சிக்கையா ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரிய வருது ஏன்னா முதல் நாள் வந்து அவன் உழைச்சி சம்பாரிச்ச பணம் இல்லை அதை கொண்டு போய் போட்டுவான்னு சொல்லும்போது அவன் ஈஸியாக கொண்டு போய் போட்டு வந்துட்டான் பட் இவன் கஷ்டப்பட்டு இப்போ அவன் உழைச்சிருக்கான் அந்த வழி வேதனை எல்லாம் தெரியுது அப்போ அதை கொண்டு போய் போட சொன்னால் அந்த அமௌண்ட்டை அவனுக்கு கோவம் வந்துடுது ஸோ இப்போ அப்பாவுக்கு எல்லாமே புரியுது அகலே தின் உஷ்ணே அப்புனா சாரா வியாபாரில் அடுக்கே கே கர் கர்தியா ஸோ அடுத்த நாளே வந்து தன்னுடைய சாரா வியாபார் எல்லா வியாபாரத்தையும் வந்து கி ஹவாலே அந்த பையனுடைய பொறுப்பில் வந்து கொடுக்குறாரு அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் இப்போது இதனுடைய சாராச்சு பார்க்கலாம் மெஹந்த் கி கமாய் எஹ் அமீர் ஆத்மிதா ஒரு செல்வந்த மனிதர் இருந்தார் யஹ் படா அனுபவிதா அவர் மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி உஸ்கா பேட்டா படா ஆலசி அவர் காம்சோர்தா அவருடைய பையன் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப லேசியாக ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக வேலையே செய்யாமல் காம் சோர்த்தா வேலையே செய்யாமல் அப்படிதான் இருந்திருக்கான் அமீர் பித்தானே அப்பினே பேட்டே கோ மெஹந்தி பண்ணா சாஹா அவன் வந்து வேலையே செய்யாமல் மற்றவங்களுடைய வேலையை மற்றவங்கள வேலை செய்ய வச்சுட்டு இவன் ஜாலியாக இருக்கக்கூடியவன் அவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அவனை வந்து உழைப்புள்ளவனாக கடின உழைப்பு செய்யக்கூடியவனாக ஆக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு உஸ்னே பேட்டே சே கஹா ஜா குச்சு கமாலா நகிந்தோ ராத்கா போஜன் நகி மிலேகா அவர் வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு போ நீ இப்போ எதாவது சம்பாரிச்சிட்டு வா இல்லைன்னா உனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது அப்படின்றாரு அப்படியே ஒரே வழியில சொல்லிட்டாங்க அவன் வந்து உழைக்கவே மாட்டான் சோம்பேறியாக இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு நாள் வந்து கஷ்டப்பட்டு அழுது அம்மாட்டா சொல்லி அம்மா கிட்ட காசு வாங்கிட்டான் இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி அவங்க அப்பா சொன்னதுனால அடுத்த நாள் அவனுடைய சகோதரி கிட்ட வாங்கி கொடுத்துட்டான் பித்தா கமா ரகசிய ஜான் தே தேய்ஸ்லேயே உன் பைசும் கோ குயேமே டால்னே கேலியே கெஹ தே அப்பாவுக்கு வந்து அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காசுனுடைய ரகசியம் என்ன அப்படின்றத அவங்க அப்பாவுக்கு தெரியுது ஸோ அதனால் அந்த பைசாவை கொண்டு போய் கிணத்துல போட்டுவான்னு சொல்கிறாரு ஏக்கு தின் பித்தானே அதே மாதிரி தான் அவன் பையனும் பண்ணுறான் இதெல்லாமே நம்ம அந்த இதுலேயே பார்த்தோம் ஃபுல் ஸ்டோரியிலே என்னன்றதை பார்த்தோம் இப்போ வந்து இது சாரான்ஷி ஸோ வந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சுருக்கமாக தான் இங்கே கொடுக்குறோம் ஏக்கு தின் பித்தானே அப்படி பத்னி அவர் பேட்டி கோ கர் சே பாகர் கர் தியா ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து அவங்களுடைய மனைவியையும் பிள்ளையும் பொண்ணையும் வந்து வெளியே அனுப்பிச்சி வச்சிடுறாரு அபு உஸ் காம்சோ லடிகே கோ பைசா தேனேவாலா கோயி ஸோ இந்த இன்னைக்கு வந்து அவனுக்கு காசு கொடுக்கறக்கு யாரும் இல்லை அந்த பையனுக்கு வஹு லாச்சர் ஹோக்கர் நௌக்கரி கி கோஜ்மே பாசார் கி ஓர் கயாசோ அவன் வந்து கஷ்ட அன்னைக்கு ஃபுல்லாக அழுது பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அவன் தெரிஞ்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவன் வந்து அவன் எழுந்திரிச்சு வேலை தேடுறதுக்கு கிளம்பிட்டான் வகு பாஜார் ஏக்கு சேட்டு சேம் இலா ஒரு பாஜார்லாம் வந்து அவன் வந்து ஒரு சேட்டை மீட் பண்ணுறான் சேட்டுனே அப்படின்னே சந்துக்கோ கர் பகுங்ஷானே கேலியே ககா ஸோ சேட்டு வந்து சொல்கிறாரு என்னுடைய பெட்டியை நீ வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு லடுக்கே நேபி சந்துக் சேட்டுக்கே கர் பகுஷாக்க பாஞ்சு ரூபாயே கமாயே ஸோ அந்த பையனும் வந்து அவனுடைய அந்த பெட்டியை அந்த சேட்டினுடைய பெட்டியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்து அதன் மூலியமாக அஞ்சு ரூபா கமாயே சம்பாதிக்கிறான் பித்தானே கஹா உசே குயே டால்கர் ஆவோ இப்போ வந்து இன்றைக்கும் சொல்கிறாரு அப்பா வந்து இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீ கிணத்துல போட்டுவோம் அப்படின்னு லடுக்கே கோ குஸா ஆயா அவர் கி யகு மேரி கமாயிகை ஸோ இப்போ அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது இது வந்து என்னுடைய உழைப்பின் மூலியமாக வந்த பணம் அப்படின்றான் மேரே மேரா சாரா ஷரீர் துக்கு ரகாக என்னுடைய முழு உடம்புமே வந்து கை காலு உடம்பு எல்லாமே வலிக்குது கஷ்டத்தில் இருக்கேன் ஆப் கே தேஹ்கி குயேமே டால்கர் ஆவோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கிணத்துல போடுன்னு அப்படின்னு அவன் கோவப்படுறேன் அனுபவி பித்தா சமஜ் கயா கி பேட்டா மெஹந்தி பன் கையா ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம பையன் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு உஸ்னே அப்புனா சாரா வியாபார் பேட்டே கோ சவுண்ட் யா ஸோ அவங்க அப்பா வந்து இப்போது தன்னுடைய எல்லா அந்த முழு வியாபாரத்தையும் தன்னுடைய பையன்கிட்ட சவும்பதியாக ஒப்படைத்தார் சீக் இதனால் நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா மெகந்திக்கி கமாயி மீட்டி ஹோத்திகை என்னென்னா கடின உழைப்பின் மூலியமாக நம்ம பெறக்கூடிய அந்த வருமானம் அந்த அமௌண்ட்டு சம்பளம் அது என்ன வேணால் சொல்லலாம் அதன் மூலியமாக நம்ம பெறக்கூடிய அந்த பணம் அப்படின்றது ரொம்ப இனிமையானதாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வாங்கினோம் அப்படின்னா அந்த மன பணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பே தனிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த சாராண்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரார்த்தனை படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்